இஸ்ரேல் நாட்டில் எட்டு பரோல் ஜட்ஜஸை வச்சு அந்த நாட்டோட நீதித்துறை ஒரு ஸ்டடியை கண்டக்ட் பண்ணுறாங்க பரோல்னா என்ன ஒரு சிறை கைதி இருக்கிறாரு தண்டனை அபூவிச்சுட்டு இருக்கிறாரு தண்டனை காலம் முடியறதுக்கு முன்னாடியே அவர் திருந்திட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு மன்னிப்பு வழங்கி அவர் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பேர் தான் அந்த மன்னிப்பு கொடுக்கறக்கு பேர் தான் பரோல்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது யாருனால கொடுக்க முடியும் ஜட்ஜஸ் அந்த பரோல் கொடுக்குற ஜட்ஜஸ் பேர் பரோல் ஜட்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த டீம் ஆஃப் பீப்புள் ஒரு சிறைச்சாலைக்கு போவாங்க அங்கே இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து இவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிற முடி வந்துட்டு எடுப்பாங்க ஸோ இந்த ஸ்டடி டீம் பின்னடைக்க ஸ்டடி டீம் என்ன பண்ணுது இந்த மாதிரி இவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்கள சரி இவருக்கு மன்னிப்பு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுங்கிறது அது எப்போ கொடுக்குறாங்க காலையில் கொடுக்குறாங்களா மத்தியானம் கொடுக்குறாங்களா இவங்க இந்த லஞ்ச் பிரேக்கு முன்னாடி எப்படி கொடுக்குறாங்க டீ பிரேக்கு அப்புறம் எப்படி கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லா டேட்டாவது வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஜென்ரலாக இந்த பரோல் ஜட்ஜஸ் கொடுக்குற தீர்ப்பு என்னவா இருக்கும்னா அறுபத்தைந்து சதவீதம் மன்னிப்பு இல்லை தான் கொடுப்பாங்க அதுவும் கேஸ் ஆர்டர் மாறி மாறி வரும் ஒரு கொலை கேஸ் வரும் அதுக்கப்புறம் திருட்டு கேஸ் வரும் அப்புறம் போதை கடத்தல் கேஸ் வரும் இந்த மாதிரி கேஸ் மாறி மாறி வந்துட்டு ஒரே மாதிரி கேசஸும் வந்துட்டு வராது ஸோ இந்த மாதிரி கொடுத்து என்ன தீர்ப்பு இவங்க எப்படி கொடுக்குறாங்கங்கிற அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அவங்களுக்கு வந்து தெரிய வருது எப்பப்போல்லாம் டீ பிரேக் இல்லை லஞ்ச் பிரேக் போயிட்டு வராங்களோ வந்த உடனே அவங்க சந்திக்கிற முதல் கேஸ் எடுக்கிற முதல் ஃபைல் அதுக்கு பரோல் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்துட்டு இருக்குதாம்மா கிட்டத்தட்ட பரோல் கிடைச்ச மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கேஸாக வந்துட்டு இருந்ததுன்னா ஆஃப்டர் டீ பிரேக் ஆனால் இதுவே நேரம் ஆக ஆக ரெண்டு மணி நேரம்லாம் கிட்டத்தட்ட நிறைய கேஸஸ் பார்த்துட்டாங்கன்னா கடைசி கேஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த நபருக்கு பரோல் வழங்கக்கூடிய தகுதி இருந்தாலுமே அந்த டீம் ஆஃப் ஜட்ஜஸ் அந்த எட்டு ஜட்ஜஸ் சேர்ந்து அவங்களுக்கு பரோல் கொடுக்காமல் நிராகரிச்சிருக்காங்களாமா இந்த விஷயம் ரொம்ப ஷாக்கிங்காக வந்துட்டு இருந்தது ஸோ டீஃபால்ட்டாகவே அந்த ஜட்ஜஸ் பரோல் இல்லைங்கிற தீர்ப்பு தான் கொடுப்பாங்க ஆனால் லஞ்ச் முடிச்சுட்டு வந்தால் டீ பிரேக் முடிச்சுட்டு வந்தால் பரோல் உண்டுங்கிற தீர்ப்பை அதிகமாக வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்கான காரணம் வந்துட்டு என்ன அப்படிங்கிறத அந்த ஸ்டடி பண்ண டீம் ரிசர்ச் பண்ணி ஒரு பதில் கொடுத்தாங்க கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகி வந்துட்டு போயிடுவீங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்க கௌதம் பேசுறேன் என் தமிழ் சொந்தங்கள் அண்ட் ஈஸ்பிரிட் தமிழ் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த எட்டு பெரோல் ஜட்ஜஸ் ஏன் இந்த மாதிரி முடிவெடுத்தாங்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க அவங்க பிரெயின் டிப்ளீட் ஆயிடுச்சு இதுதான் அந்த ஸ்டடி கொடுத்த பதில் எனது டயர்ட் ஆயிடுச்சா டிப்ளீட் ஆகிடுச்சா அதனால் அந்த முடிவு வந்துட்டு எடுப்பாங்களா ஆமாம் நண்பர்களே உங்கள் மூளை டயர்ட் ஆகிடுச்சு நீங்கள் வந்துட்டுன்னா உங்களுக்கு அடுத்த வேலை செய்கிறதுக்கான அந்த எனர்ஜி அந்த நியூட்ரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தவறான முடிவுகள் எடுத்துருவீங்க இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இயல்பான நேரத்திலே நிறையா தவறான முடிவுகள் எடுப்பீங்க அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு எத்தனை பேர் பதில் சரியாக கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம் கேள்வி இது உங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் இந்த சர்ஜரி பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஏக்கு போகிறீங்க இந்த ஹாஸ்பிட்டல் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சர்ஜரி பண்ணால் நீங்கள் இருக்கிறதுக்கு பத்து சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு வெளியில் வந்து அடுத்தது ஹாஸ்பிட்டல் பிக்குள்ளே போகிறீங்க ஹாஸ்பிட்டல் பியில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த சர்ஜரி எங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் நீங்கள் பழிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் போய் சர்ஜரி பண்ணிக்கோங்க ஹாஸ்பிட்டல் ஏவா ஹாஸ்பிட்டல் பியா நிறைய பேர் என்ன முடிவெடுப்போம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பி முடிவெடுப்போம் ஏன் இந்த முடிவு வந்துட்டு எடுக்கிறோம் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ் நான் வாடுறதுக்கு வாய்ப்பு வந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது தலைவா அதே தான் என்ன பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல் ஏலையும் சொல்கிறாங்க பத்து பர்சன்ட் இறக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் நீங்கள் பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று தான் ரெண்டு இடத்துலையும் பண்ணாலும் ஒரே ரிசல்ட்டு தான் இப்போ நீங்கள் நிறைய பேர் அந்த முடிவுகளில் குழப்பம் வந்துட்டு வந்திருக்கும் இல்லை தவறான முடிவு வந்துட்டு நீங்கள் எடுத்துருப்பீங்க காரணம் வந்துட்டு என்னென்னா நம்ம பிரெயின் அப்படி தான் டிசைனாக இருக்குது அப்படி தான் ஒர்க்கே வந்துட்டு ஆகுது முடிவெடுத்தல் அப்படின்னு வரும்போது ஏன்னா நம்ம பிரெயினில் ரெண்டு சிஸ்டம் இருக்குது ஒன்று ஃபாஸ்ட்டு சிஸ்டம் இன்னொன்று ஸ்லோ சிஸ்டம் இந்த ஃபாஸ்ட்டு சிஸ்டம் சட்டு சட்டு சட்டுன்னு முடிவெடுத்துகிட்டு போயிட்டே வந்துட்டு மூணு கூட்டல் மூணு எவ்வளோ ஒன்பது ஃபாஸ்ட்டு சிஸ்டம் பதினேழு கூட்டல் இருபத்தேழு எவ்வளோ பதினேழு இன்ட்டு இருபது முந்நூற்றி நாற்பது அப்புறம் இன்னொரு பதினேழு இன்ட்டு ஏழு இப்போ நான் யோசிக்கிறேன்ல ஆராய்ச்சி பண்ணுறேன்ல யோசிக்கிறேன்ல இதுக்கு பேர் தான் ஸ்லோ சிஸ்டம் இந்த சிஸ்டம் ஒன் சிஸ்டம் டூ ரெண்டுமே நம்ம மூளைக்குள்ளே இருக்குதுங்க எப்பப்பெல்லாம் நான் சட்டுன்னு முடிவெடுக்க முடியலையோ அப்போ அந்த சிஸ்டம் ஒன் ஸ்லோவான சிஸ்டம் டூ கூப்பிட்டுப்பா முடிவெடுத்து கொஞ்சம் ஆராய்ஞ்சி பதில் சொல்லுப்பா அப்படிங்க வந்துட்டு நான் யோசி பாருங்கள் ஒவ்வொரு தடவையும் நம்ம எல்லாத்தையும் யோசி 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 பதில் கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா முடிவெடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம பிரெயின் சீக்கிரம் ஆகிடும் வந்துட்டு ஆகிடும் நம்மளால் எந்த காரியமே செய்ய முடியாமல் ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து போயிடுவோம் ஸோ அதனால தான் நம்ம பிரெயின் இந்த ரெண்டு சிஸ்டமும் மேக் பண்ணி வச்சுருக்குது பட் என்ன தெரியுமா பிரச்சனை நிறையா நேரங்களில் நான் யோசித்து முடிவெடுக்கிறேன்னு நீங்கள் சொன்னாலும் கூட இந்த சிஸ்டம் ஒன் ஃபாஸ்ட்டு சிஸ்டம் முன்னாடி வந்து ஒரு முடிவு உங்கள் மனசில் போட்டுகிட்டு போய்டும் அந்த முடிவை வச்சு தான் நீங்கள் மற்ற ஸ்டெப்ஸே வந்து நீங்கள் வந்து எடுப்பீங்க இதுதான் நிதர்சன உண்மை நண்பர்களே கடைசியாக ஒரு உதாரணம் கொடுத்துட்டு நான் முடிக்க போகிறேன் நரேந்திர மோடி சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டராக மோசமான அட்மினிஸ்ட்ரேட்டராக இந்த கேள்வி கேட்ட அடுத்த செகண்ட் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை மோசமான அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா மற்ற விஷயங்களை மறந்துடுவீங்க இந்த கோத்ரா இப்போ மறந்துடுவீங்க இந்த ஃபார்மா ஆஃப் ப்ரொடெஸ்ட்டை மறந்துடுவீங்க கோவிட் செகண்ட் வேவை சரியாக ஹேண்டில் பண்ணுங்க மறந்துடுவீங்க இவர் மோசமான அட்மினிஸ்ட்ரேட்டருங்க நரேந்திர மோடி அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே நம்ம நாடு இன்றைக்கி அடுத்த வருஷத்தில் ஒன்பதுலேருந்து பத்து பர்சன்ட் க்ரோத்துக்கு வந்துட்டுன்னா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஒன்றரை கோடி பேருக்கு ஒவ்வொரு நாள் ஊசி போடப்படுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மோசமான அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லி சொல்கிறவங்க அதை மறந்துடுவாங்க அப்போது என் மனசில் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா என் மனசு முடிவெடுக்குதுன்னு வரும்போது அந்த ஃபாஸ்ட் சிஸ்டம் ஓவர் டேக் பண்ணி முடிவை சொல்லிட்டு போய்டும் அதை பேஸ் பண்ணி தான் மற்ற முடிவுகளை வந்து எடுக்கிறேன் உதாரணம் வந்து புரியுதா ஸோ இது இயல்பாக நடக்கக்கூடியது தான் இதுக்கு நான் என்ன பண்ணுறது இதை நீங்கள் மீறி வரணுமா முதல் விஷயம் உங்ககிட்ட என்ன இருக்கணுன்னா அவேர்னஸ் விழிப்புணர்வு இருக்கணும் சில பேர் இருப்பாங்க கோச்சுக்காதராக அப்படிம்பா வந்துடும் ஏ நான் கோச்சுக்கலையே அப்படிம்பாங்க டே நீ கோச்சிக்கிறதே கோச்சிட்டே சொல்கிறடா அப்படின்னாங்கிற சொன்னால் கூட அவங்களால் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அவங்ககிட்ட என்ன கிடையாதுன்னா விழிப்புணர்வு இல்லை முதல்ல இந்த மாதிரி நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்கும்போதோ இல்லை எடுத்ததுக்கு அப்புறமாவோ விழிப்புணர்வு உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் இது புரியும் ஒன்று ரெண்டாவது நானும் இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுப்பேன் இது இயல்பு இதை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறத ரெண்டாவது நீங்கள் அக்னாலேஜ் பண்ணால் வந்துட்டு ஆரம்பிக்கணும் அண்ட் மூணாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுத்த முக்கியமான ஐந்து முடிவுகளை வந்துட்டுனா ஒரு பேப்பரில் எழுதி அந்த முடிவை எப்படி எடுத்தீங்கிறத ஒரு தடவை அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு சார்புக்கு ஒரு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய நபரானு தெரிஞ்சிடும் போக போக நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது உங்களை சிந்திக்க வச்சுருக்கேன் ஆமாம் முடிவெடுத்தலை நான் இன்னும் பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனல் வந்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம் வணக்கம்